ரோஜா போ உனக்கு இல்ல என்னோட காதலிக்காக. அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட வச்சேன்னு பாக்குறியா? உன்னோட ஆசீர்வாதத்துக்காக தான். உனக்கே நல்லா தெரியும், 2 வருஷமா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னி வரைக்கும் என்னோட காதல் அவகிட்ட நான் சொன்னதே இல்ல. இனிமேலும் என்னால சொல்லாம இருக்க முடியாது. இன்னும் 6 மாசம்தான், படிப்பு முடிஞ்சிடும், இந்த காலேஜ் விட்டே போயிடுவா. அதனாலதான் உன்னோட ஆசீர்வாதத்தோட இந்த ரோஜா பூ அவகிட்ட கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். பிள்ளையரப்பா, நீ தான் என் காதலை சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சு ஏன் கெட்டு போறீங்க? நாங்க என்ன செக்ஸ் புக்க படிச்சோம், காதல் புக் தானே படிச்சோம். காதல்ங்கிற வார்த்தை படிக்கிறதுக்கு கேக்குறதுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு ஒத்து வராதடி. ஏண்டி ஒத்து வராது? காதல்னா என்னன்னு தெரியுமாடி உனக்கு? நம்ம மனச இன்னொருத்தர் மனசு கூட பங்கு போட்டுக்கிறது தான் காதல். நம்ம மனச ஒருத்தருக்கு கொடுத்துட்டா கடைசி வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, அவன் கூட சேர்ந்தே வாழணும், இல்ல அவன் கூட சேர்ந்தே சாகணும். அதான் நீ உண்மையான காதல். அந்த மாதிரி காதல் இப்போ இல்ல, அதனால எனக்கு காதல் மேல நம்பிக்கையே இல்ல. அப்ப நீ யாரையுமே காதலிக்க மாட்டியா? சத்தியமா காதலிக்க மாட்டேன். கரெக்டா 8 மணிக்கு வந்துருவாளே, ஏன் இன்னும் வரல? வந்துட்டா. தனியா வருவா பார்த்தா கூட 2 பேரை கூட்டு வராளே, இப்ப எப்படி பூவ தர்றது?
திட்டு வந்துட்டாலே இப்ப என்ன பண்றது? குடுக்கலாமா? வாங்கிட்டா பரவாயில்ல, திட்டா அசிங்கமா போயிடுமே. போறாளே, இப்ப என்ன பண்ணலாம்? காலேஜுக்குள்ள போயிட்டனா அப்புறம் கொடுக்க முடியாது. எப்படியோ அவளுக்கு முன்னாடி வந்துட்டோம். இல்லையாரப்பா, எப்படியா எனக்கு தைரியத்தை கொடு. காலேஜ்க்கு வரலையா? வரணும். உங்ககிட்ட என்கிட்ட இல்ல, ஒருத்தரை பார்க்க போனும், அதான் போயிட்டு இருக்கேன். என்ன வெங்கட், ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா. என்ன ப்ராப்ளம்? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. வெங்கட், என்ன ஆச்சு உனக்கு? ஆமா இல்லன்னு உளற? என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லணும். அப்ப சொல்லு. சொல்லணும் எப்படின்னு? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி, நீங்க போங்கடி, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். பாத்துடி, பாட்டி வட சுட்ட கதைய சொல்லிட போறான். போங்கடி. உங்ககிட்ட என்ன இப்ப சொல்ல போறியா? இல்ல நான் போகட்டுமா? ஐ லவ் யூ கவிதா. நான் கொடுத்தது மலர் என்றா நினைத்தாய்? நீ தூக்கி எறிந்தால் உதிர்வதற்கு? இல்லை இல்லை, அது என் மனது. இதை நீ தூக்கி எறிந்தாலும் சரி, துண்டு துண்டாக வெட்டினாலும் சரி, என் மனதை விட்டு உன் நினைவுகள் என்றுமே உதிராது. மச்சான், உள்ளுக்குள்ள லவ் வந்தா நிச்சயமா வெளியே வார் வரண்டா. இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ரிலாக்ஸா ரா. டேய் மச்சான், காதலுங்கிறது ஒரு போர்க்களம் தான். போராடுனா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ரெண்டு வருஷமா எங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச உன் காதல இன்னைக்கு அவகிட்ட சொல்றது உங்களுக்கு தைரியம் வந்து பாரு. இதுவே பாய் சக்சஸ் ரா. மச்சான் சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணு நிச்சயமா உன லவ் பண்ணடா. கவிதா, வெங்கட் என்னடி சொன்னா? லவ் பண்றேன்னு சொன்னா. அதுக்கு நீ என்னடி சொன்ன? எனக்கு வந்து கோவத்துக்கு செருப்ப கட்டி அங்கேயே அடிச்சிருப்பேன். சரி, நம்ம கூட படிக்கிறவனாச்சேன்னு பேசாம வந்துட்டேன். எனக்கு அப்பவே தெரியும்டி, அவன் வழியும் போது நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவான்னு. கீதா, நீ நினைக்கிற மாதிரி இல்லடி. வெங்கட் ரொம்ப நல்லவன். இந்த காலேஜ்ல அவன் ஃபர்ஸ்ட் மார்க், தெரியும்ல? ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டா நல்லவன் அர்த்தமா? அவன் மனசுல ஏதோ ஒரு தப்பான எண்ணம் இருக்குடி, அதனாலதான் என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னான். கவிதா, காதலிக்கிற எல்லா ஆம்பளைங்களும் தப்பானவங்கன்னு சொல்லாத. வெங்கட் உண்மையாவே உன்னை காதலிச்சிருக்கலாம்ல. அவன் காதல் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. ஏ கவிதா, வெங்கட் வரண்டி. ஹாய் 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 ஆராச்சி, நம்மள தான் ஒருத்தனும் மதிக்க மாட்டலாம், வாடா. ஒன்னு போட்டா பத்தாவது ரெண்டு போடு.
ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸ்டூடெண்ட்ஸ், என்ன நீங்க யாருமே சிரிக்க மாட்டேன்றீங்க சார்? டெய்லி உங்க சிரிப்ப கேட்டு கேட்டு எங்க சிரிப்பு எங்களுக்கு மறந்து போச்சு சார். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சப்ஜெக்ட நான் எடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நேத்துக்கு எடுத்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? எனக்கு டவுட் இருக்கு சார். என்ன டவுட்? ராமரு வில்ல உடைச்சுதான் சீதாவை கல்யாணம் பண்ணதா சொன்னீங்க. யாராலையும் உடைக்க முடியாத அந்த வில்ல ராமர் மட்டும் எப்படி சார் உடைச்சாரு? குட் க்வெஸ்சன். இதுக்கு எனக்கே பதில் சொல்ல தெரியாது, கேட்டு சொல்றேன், உட்காரு. சார், எனக்கு ஒரு டவுட் சார். என்ன டவுட்டு சார்? ராமர் வில்ல துண்ட கையில உடைச்சாரா இல்ல பீச்சாங்கையில உடைச்சாரா? ஓகே ஓகே, நேத்தைக்கு சப்ஜெக்ட்ல உங்களுக்கு யாருக்கும் டவுட்ஸ் இல்லைங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு சப்ஜெக்டுக்கு போலாமா? ஏ மச்சான், நீ கவிதை கவனிச்சே? நீ ஏண்டா, அவன் ரெண்டு வருஷமா அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அதை சொல்ல பண்ணு, எப்பவுமே கலகலப்பா இருக்கிற கவிதா இன்னைக்கு அமைதியா இருக்கான்னா என்ன காரணம்? மச்சான் பூ கொடுத்த எஃபெக்ட் அப்படி கரெக்டா மச்சான்? இன்னைக்கு ராத்திரி பூரா கவிதா தூங்கவே மாட்டா, நீ பூ கொடுத்ததை பத்தி யோசிக்கிட்டே இருக்க. ஆமா என் மக்கா. சாரிப்பா. என்னடா சொல்றீங்க, என்ன பிடிக்காதனாலதான் நான் கொடுத்த ரோஜா பூவே தூக்கி வீசினா? அப்புறம் எப்பறம் என்ன நினைச்சிட்டு இருப்பா? மச்சான், ஒன்னு அவளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது எனக்கு தெரியாது, ஆனா நீ பூ கொடுத்த பாத்தியா, அதை அவ கண்டிப்பா நினைச்சுட்டே இருப்பா. எதை வச்சிரா சொல்ற மச்சான்? காதலுங்கிறது கரண்ட் மாதிரி சாக்கடிச்சா செத்துருமா? சாரிப்பா. பையனுக்கு வேற பொண்ணுக்கு வேற இல்ல, ரெண்டு பேருக்குமே ஒரே ஃபீலிங் தான். ஒரு பொண்ணு நம்ம நாலு வாடி திரும்பி பார்த்தாலே நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டேன். உன்னையா பார்த்தது? நீ பூ போடு, நீ பூ வேற கொண்டே கொடுத்து வந்திருக்க, அவ நைட்ல ஒன்னு நினைச்சு பார்க்காமலா இருப்பா? அது மச்சான் வெங்கிட்டு, நீயே இப்பதான் காதலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்க, அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு கொண்ட பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு நீயே ஒரு முடிக்கு வராத. முதல்ல அந்த பொண்ணு உன் வழிக்கு எப்படி கொண்டாருந்து யோசி. என்ன நான் சொல்றது பெங்கி, காதலுங்கிறது ஒரு போர்க்களம் தான். பொண்ணுங்க மனசுல இடம் பிடிக்கணும்னா கண்டிப்பா போடிதான் ஆகணும். அப்ப இந்த ஜென்மத்துல என்னால அது முடியாதா? நீ தைரியமா உன் அடுத்த போராட்டம் ஆரம்பி. என்ன போராட்டம் நீங்களே சொல்லுங்கடா. நீ லவ் லெட்டர் எழுதி என்கிட்ட குடுக்கற, அதை கொண்டு போய் நான் கீதா கிட்ட குடுக்கறேன். உனக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நீ எனக்கு ஃப்ரெண்டு. கீதா யாரு? ஐயோ, கீதா கவிதா ஃப்ரெண்டா? கொஞ்சம் சும்மா எப்பா, இப்ப நான் எங்கப்பா விட்ட? கீதா. லவ் லெட்டர் எடுத்துட்டு போய் கீதா கிட்ட கொடுப்போம், அதை கொண்டு போய் அவ கவிதா கிட்ட கொடுப்பா, கவிதோட ரியாக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. சரி ஓகேடா. காலேஜில் கேண்டீன் வச்சாலும் வச்சோம், இவனுங்களுக்கு கடன் கொடுத்தே இத்து போயிடுவோம் போல இருக்கிறான் சாமி. வணக்கண்ணே. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். நான் கவிதாவோட ஃப்ரெண்ட் மாலா பேசுறேன். கவிதா இருக்காங்களா? யாரு? கவிதாங்களா? சார், அவங்களை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? அவங்க இப்பதான் புறப்பட்டு காலேஜுக்கு போனாங்க. ஓகே சார், தேங்க் யூ. என்னது? தெரியல, சாக்லேட். அது தெரியுது, நான் கேட்டேனா? சேஞ்ச் இல்ல. டேய் மச்சி, என்னடா ஓடு மீன் ஓட உரு மீன் வருவரைக்கும் காத்திருக்குமா கொக்கு தவமா? கவிதா லெட்டர் படிச்சிருப்பாளா? தமிழ்ல எழுதிருக்க, கண்டிப்பா படிச்சிருப்பா. ஏன்டா மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதுடா? உனக்கு மட்டும் இல்லடா, காதல் பண்ற எல்லாருக்குமே அது கை கூடுற வரைக்கும் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கும். இங்க பாரு, கவிதா ஹாஸ்டல் இருந்து கிளம்பிட்டாலாம், இன்னும் அஞ்சு நிமிஷம் இங்க வந்துருவா, அதுக்கு முன்னாடி கும்முன்னு தூக்கணும்ல, அதுக்குதான் இந்த மாதிரி அடிச்சுக்க. என்ன அடிச்சுக்கும்பா? சூப்பர் வாசம். கவிதா வரடா. கவிதா நேரம் இங்கதான் வர்றா. என்ன பாக்குறீங்க? போங்கடா.
என் கை பேசாது, என் கால்ல இருக்கிற செருப்பு தான் பேசும். பி கேர்ஃபுல், பாடி போலாம். என்ன வேணா சொல்றா அந்த பொண்ணு நடிச்சது தப்பு தான்டா அவ அடிச்சது தப்பு இல்ல நான் லவ் லெட்டர் கொடுத்தனால தான் அவ அடிச்சா லவ் லெட்டர் கொடுக்கறது என்ன அவளுக்கு தப்பா அவளுக்கு உன புடிக்கல புடி தொட்டு போக வேண்டியதானே எதுக்கு அடிக்கணும் கட்டுப்பாடான குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்க இப்படிதான் நடந்துப்பாங்க ஓஹோ இவன் மட்டும் தான் கட்டுப்பாடான குடும்பத்துல பிறந்தவ மத்தவங்க கட்டுப்பாடு இல்லாம அவத்து போட்டு பப்பரகன் திரிடுறாங்களா நான் அப்படி சொன்னா பின் என்னடா நீ சொல்ற பார
உன்னால அவளை அடிக்க முடியாதுடா. தெரியும்டா, உன்னால அவளை அடிக்க முடியாது நல்லா தெரியும்டா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு பப்ளிக் பிளேஸ் இவ்வளவு கேவலமா நடந்துக்கவே மாட்டா. கவிதா ஒரு மோசமான பொண்ணுடா. என்ன பத்தி என்ன வேணா சொல்லு, என் கவிதாவை தப்பா சொல்லாத. கோவம் வருதுல்ல அவளுக்கு, தப்பா பேச உனக்கு மூக்கு மேல கோவம் வருதுல்ல, அந்த மாதிரிதான்டா. என் ஃப்ரெண்ட் அடுத்தா எனக்கு கோவம் வரும்டா. சரிடா, நாளைக்கு நான் அவளை அடிக்கிறேன். தண்டை பண்ணாடிங்க வருது உன் பார்த்தே காணமேடா, டைம் வேற ஆகிக்கிட்டு இருக்கு. சொன்னதை மறந்துடாத, சொல்லிட்டேன். ஏய் வெங்கட் வராண்டி, ஏய் உன்கிட்ட தாண்டி வரான். வேணுண்டி உங்களுக்கு. இதுலயே நீ என்ன அடிச்சாலும் சரி, அப்பவும் நான் உன காதலிப்பேன். அட்டாம்பர்ற பல்டி, இதுல இருந்து என்ன தெரியும்? நம்ம ரெண்டு பேரும் லூசும் தெரியுது. இத சொல்லிட்டு போகதான் வந்தேன். ஐயோ, என் காதல கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஒரு டிபன் கரியர் டிபன் பாக்ஸ் கொண்டாந்து. உட்கார். ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க விளையாடின விளையாட்டெல்லாம் போதும், இனி யாரும் இங்க விளையாடக்கூடாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னும் ஒரு மாசத்துல உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. இந்த எக்ஸாம்ல நீங்க ஒழுங்கா எழுதி பாஸ் பண்ணலைன்னா நீங்க 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு பலன் இல்லாம போயிடும்.
உங்க வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். ஜாக்கிரதை. நீ என்னைக்கு எங்களுக்கு ப்ரொஃபஸரா வந்தீங்க அன்னைக்கே வாழ்க்கை கேள்விக்குறிதான். அதனால நீங்க எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. பிள்ளையரப்பா, நான் கொடுக்க போற 10th லவ் லெட்டர் இது. இந்த லெட்டர்ல எப்படியாவது என் காதல சேர்த்து வச்சிரு. அப்படி சேர்த்து வச்சிட்டேன்னா உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன். கவிதா, இந்த க்வெஸ்சன் கண்டிப்பா எக்ஸாம்க்கு வரும்டி. எங்க காட்டு. இதோட ஆன்சர் நான் நேத்து நைட்டே மெமரி பண்ணிட்டேன்டி. கவிதா, எவ்வளவுதான் மெமரி பண்ணாலும் மண்டையிலேயே நிக்க மாட்டேங்குதுடி. மறந்து மறந்து போயிடுதுடி. ஆமா, காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு படின்னு சொன்னா எங்கடி கேக்குற. நல்லா 6 மணி வரைக்கும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்க வேண்டியது. அப்புறம் எப்படி மண்டையில ஏறும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? என் மனசுல இருக்கிறதெல்லாம் இதுல எழுதி வச்சிருக்கேன். படிச்சு பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லு. எங்க போறா? நீ கவிதாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்தது தப்பு. செஞ்சதை நியாயப்படுத்தாங்க. புரிஞ்சுதா? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ரிப்பீட் பண்ண. Get out of my room. Get out. என்ன சார், நீங்க பாட்டுக்கு போன் சொல்றீங்க? இவனிங்க எல்லாம் வாயில சொன்னா திருந்த மாட்டானுங்க. சஸ்பெண்ட் பண்ணுங்க சார், அப்பதான் புத்தி வரும். என்னமா புரியாம பேசிட்டு இருக்க? இன்னும் ஒரு வாரத்துல எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. இந்த நேரத்துல போய் அவனை சஸ்பெண்ட் பண்ண சொல்றீங்க? இனி அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு. என்னால மன்னிக்க முடியாது சார். தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். லுக் கவிதா, இந்த எக்ஸாம் அவன் எழுதலன்னா அவன் வாழ்க்கையே வீணா போயிடும். அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலை இல்ல சார். கவிதா, இந்த காலேஜோட பிரின்சிபல் நான். யூ ஆர் மை ஸ்டூடண்ட். பட் நான் கேட்க கூடாததை உங்ககிட்ட கேக்குறேன். எனக்காக இவனை நீ மன்னிப்பிய? யாருக்காகவும் மன்னிக்க முடியாது சார். இப்ப நீங்க அவனை சஸ்பெண்ட் பண்ண போறீங்களா இல்லையா? என்ன வேலு, மோர் இருக்கா? இருக்கு இருக்கு. ஒண்ண கூடு. எவ்வளவு? ஜஸ்ட் 2 ரூபீஸ். ஓ, என்ன இது? சாக்லேட் 50, 1, 1, 2 ரூபீஸ். எதுக்கு? சேஞ்ச் இல்ல. வாய மூடு. பள்ளி குந்தரம். மச்சி, எப்படிரா? எப்படின்னு தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். தேங்க் யூ. நீ பெரிய ஆளடி. என்னடி சொல்ற? லவ்வே எனக்கு பிடிக்காது, லவ்ல எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்ன
இப்ப பாத்தியா உனக்கே லவ் வந்துருச்சு. யாரடி சொன்னா எனக்கு லவ் வந்துருச்சுனு? லவ் இல்லாமல வெங்கட் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குன. ஓ, நீ அத சொல்றியா? நேத்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அப்போ பிள்ளையரப்பா ஏன் இந்த மாதிரி செய்யற? நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் எல்லாத்தையும் செய்யறேன். அவளுக்கு தான் என் மேல கருணை இல்ல, உனக்குமா இல்ல? அவ மனச கொஞ்சம் மாத்த கூடாதா? வெங்கட், அம்மா எப்பமா வந்தீங்க? இப்பதாண்டா வந்தேன். ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன், நீ கோயிலுக்கு வந்ததா சொன்னாங்க, அதான் இங்க வந்துட்டேன். எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கண்ணு. நீ எப்படிதான் இருக்க? நான் நல்லா இருக்கமா. என்ன கண்ணு, ஏண்டா முகம் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல இல்ல இல்லம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். டேய், நான் உன்ன பெத்தவடா, எனக்கு தெரியாதா என் பையன் முகம் எப்படி இருக்கும்னு? என்னமோ நடந்திருக்கு, உண்மை என்னன்னு மறைக்காம என்கிட்ட சொல்லு. இல்ல இல்ல ஒண்ணு இல்லம்மா, எக்ஸாம் ஆரம்பிக்க போதுமா, நைட்லாம் தூங்காம படிச்சிட்டு இருந்தம்மா. அதாம்மா அதான பார்த்தேன். இத சொல்றதுக்கு ஏன் கிட்ட இப்படி தயங்குற? பரீட்சைக்கு பணம் கட்டணும்னு சொன்னல, கொண்டாந்துருக்கேன் இந்த. என்னம்மா இது? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல கண்ணு. என்னம்மா இவ்வளவு பெருசு வீங்கி இருக்கு, ஒண்ணு இல்லன்றீங்க, என்னமாச்சு? கண்ணு, நீ பரீட்சைக்கு 12,000 ரூபாய் பணம் கட்டணும்னு சொன்னல கண்ணு, அதான் என் கம்மல மூக்குத்திய வித்து கூட 11,000 ரூபாய் தான் கிடைச்சது. 1,000 ரூபாய் பத்தல, அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்துட்டேன், பணம் கிடைக்கல கண்ணு. அப்பதான் நம்ம பழனிச்சாம அண்ணல்ல, அதான் ஆஸ்பத்திரியில வேலை செய்யறாரு, நம்ம அருக்காணி புருஷன், அவர் தான் சொன்னாரு ரத்தம் கொடுத்தா பணம் கொடுப்பாங்கன்னு. அதான்டா ரத்தம் கொடுத்து 1,000 ரூபாய் வாங்கினேன். அம்மா ஏமா ஏமா அப்படி பண்ணீங்க? இதுல என்னடா கண்ணா ஆயிட போகுது, 10 நாள் நல்லா சாப்பிட்டா ரத்தம் ஊறிட போகுது. ஆனா படிப்பு அப்படி இல்ல கண்ணு, சரியான நேரத்துல பணம் கட்டினா தானே நீ பரிச்சை எழுத முடியும். அதான் கண்ணு ரத்தம் கொடுத்த. வெங்கட், எப்படியோ கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு இதுவரைக்கும் உன்னை படிக்க வச்சுட்டேன். இனிமே உன்னை படிக்க வைக்கிற சக்தி எனக்கு இல்ல கண்ணு. நீ நல்லா படிச்சு பரீட்சையில நிறைய மார்க் வாங்கி இந்த மாநிலத்திலேயே முதல் மாணவனா வரணும்டா. இந்த பரீட்சையில நீ பாஸ் பண்ணிருவல்ல? டேய், நான் உன்னை நம்பி தான் இருக்கேன். நீ என்ன கண்ணு கலங்குற? வெங்கட் என்னடா ஆச்சு சொல்லடா கண்ணு, என்னடா ஆச்சு? டேய் என்ன ஆச்சு? நான் பாஸ் பண்ணிரோமா? நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிரோமா. நீ பாஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எழுந்துடா கண்ணு எழுந்துடா. இங்க பாரு, இதுக்கு ஏண்டா இப்படி அழுவுற கண்ணத்தோட? இங்க பாரு, நாம கும்பிடுற சாமியை நம்மள கைவிடாது. உனக்கு பிடிச்ச கோழி குழம்பு கொண்டு வந்திருக்கேன், வா போய் சாப்பிடலாம். அவன் அம்மாக்காக தான் அவன் மேல கொடுத்த புகார நான் வாபஸ் வாங்கிட்டேன். லவ் கிவ் ஒண்ணும் இல்ல, புரியுதாடி? இப்போ இல்ல, எப்பவும் எனக்கு காதல் வராது. கவிதா, அப்பா எப்பப்பா வந்தீங்க? இப்பதான் வந்தேன் கண்ணு. சைதாப்பேட்டையில ஒரு சாவு, அத பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து உன்ன ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. வேளை வேளைக்கு நல்லா சாப்பிடு கண்ணு, உடம்ப நல்லா கவனிச்சுக்க, போயிட்டு வரட்டுமா கண்ணு? சரிப்பா. அப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ம்.
நல்லா இருக்குல்ல, அதனாலதான் என் பொண்ண பாத்தியா? இந்த கண்ணு இல்லேன்னு வச்சுக்க, என் பொண்ண பார்க்க முடியாதுல்ல. இவன் வந்தாலே உடம்பெல்லாம் உதறது. பழம் என்ன வேலை? ஒரு ரூபா ஐம்பது பைசா தம்பி. ஆமா, கடை உன் கடை தானே, அதுக்கே எந்த தீட்டு முடி முடிக்கிற? எக்ஸ்கூஸ் மீ. எஸ். தோலை போடத்தான் பக்கத்துல டப்பா வச்சிருக்காங்க, அப்புறம் எதுக்கு தெருவில் தூக்கி போடுறீங்க? ஏன் காசு, ஏன் பழம், ஏன் தோடு, எதுல வேணாலும் போட. அதுக்காக ஹூ ஆர் யூ பிளாக் மேன்? ஓஹோ, ஐயோ 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 ஐயோ, கொஞ்சமா அறிவிக்க உனக்கு. ஏன் போக, ஏன் சிகரெட், ஏன் காசு, அதான் எங்க வேணா போடுவோம், அது ஏன் இஷ்டம், அது கேட்க ஹூ ஆர் யூ மேன்? இந்த இதுக்கு சேர்த்து மொத்தம் ஆறு ரூபா ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, இன்னும் ரெண்டு நாள்ல உங்க எல்லாருக்கும் எக்ஸாம் முடிய போகுது. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்க போறது இன்னும் ரெண்டே ரெண்டு நாளைக்கு தான். என்ன அதுக்குள்ள எல்லாரும் சோகமாயிட்டீங்க? கவலைப்படாதீங்க, பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இன்னைக்கு தானே உருப்படியே ஒரு ஆள் பண்ணிருக்காரு. எப்பா, நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே நாம எல்லாரும் ரெண்டு நாள் மகாபலிபுரம் டூர் போறோம். பிரிய போறோமேங்கிற சோகத்தை மறந்துட்டு ரெண்டு நாள் டூரையும் சந்தோஷமா ஜாலியா கொண்டாடிட்டு வருவோம். ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ், இதான் மகாபலிபுரம் கடற்கரை கோயில். பாயா கணேஷ், ஏன் இவ்வளவு லேட்? ஸ்டூடெண்ட்ஸ், இவன் நம்ம ஓல்டு ஸ்டூடண்ட், நல்ல பையன், ரொம்ப நாளா அங்க தான் இருக்கான், அவனுக்கு எல்லா இடமும் பரிச்சயம். கணேஷ் அசத்து அசத்து. பாரா உஷார், அச்சா தண்டேரா போடே. மம்மலபுரமே இது மனசு கேட்ட இடமே, மம்மலபுரமே இது மனசு கேட்ட இடமே. மாமல 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 மாமலபுரமே, மாமல 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 மாமலபுரமே. மம்மலபுரமே இது மனசு கேட்ட இடமே, மம்மலபுரமே இது மனசு கேட்ட இடமே. மனசுக்கு கும்பிடணும் சாமி, அந்த சிப்பத்தில் வாழ சிவகாமி. மனசுக்கு கும்பிடணும் சாமி, அந்த சிப்பத்தில் வாழ சிவகாமி. பல்லவக்கால சிலைய பாரு, உயிராக இருக்கு அந்த கல்லு சிலை. கலைய பாரு, காதலி இருக்கு. பல்லவக்கால சிலைய பாரு, உயிராக இருக்கு அந்த கல்லு சிலை. கலைய பாரு, காதலி இருக்கு. போல மனசை ஒழிக்கிறா, அந்த வஞ்சிர மீன வருப்பது போல முசுல வரைக்கிறா. மனதுக்குள்ள நண்டா போல
எனக்கு மக்காச்சோளம் பிடிக்காது. சரி நாளை கொடுங்க. என்னடா வாய்க்குள்ள கப்பலுக்கு கப்பல பார்க் பண்ணிட்டானா? மக்கத்துல பிடிக்காதுன்னு சொன்னியே, இப்ப தட்டையை கூட விடாம திருத்தியா? உனக்கு என்ன பைத்தியமாடா? ஆமாடா எனக்கு பைத்தியம் தான். கவிதா மேல இது கவிதா சாப்பிட்டு போட்டது. கவிதா சாப்பிட்டு போட்டாதா? எச்சி வாடா திங்கிற. உங்களை பொறுத்த வரைக்கும் அது எச்சடா, எனக்கு இது அமிர்தம். என்னடா அமிர்தம், பஞ்சாமிர்தம் பேச்சுக்கிருக்கேன். நாம எல்லாரும் ஒன்னா இருக்க போறது இன்னைக்கு மட்டும்தான். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கல்லூரி நிறைவு நாள்ல
உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன். நீங்க கஷ்டப்பட்டு படிச்ச இந்த படிப்பு உங்களை பெத்தவங்களுக்கும் வரப்போற மனைவிக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் ஏன் இந்த சமுதாயத்துக்கும் நல்லபடியா பயன்படணும். பண்போடும் நல்ல ஒழுக்கத்தோடும் சிறந்த குடிமகனா நீங்க எல்லாரும் வாழ்ந்து காட்டணும். அதுதான் இந்த பேராசிரியருக்கு நீங்க செய்கிற மரியாதை. இந்த நிறைவு நாள்ல உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். வாத்தியார்கள் இந்த பேராசிரியர்கள் எல்லாம் வேடந்தாங்கள் மாதிரி, அதுல மாணவர்கள் எல்லாம் சீசனுக்கு வந்து போற பறவைகள் மாதிரி. படிப்பு முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாம் பறந்து போயிடுவீங்க. ஆனா வேடந்தாங்கள் மாதிரி இருக்கிற நாங்கள் எல்லாம் என்னைக்கு இங்கேயே தான் இருப்போம். நீங்கள் எல்லாம் எப்பவாவது காஞ்சிபுரம் பக்கம் வந்தீங்கன்னா இந்த வேடந்தாங்களை வந்து பார்த்துட்டு போங்க. அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, எத்தனை கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது. நீங்க எல்லாரும் எந்த நோய் நொடியும் இல்லாம 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். நான் போயிட்டு வரேன், போயிட்டு வர்றேன், போயிட்டு வர்றேன். கடைசியா ஒரு வாட்டி உங்க சிரிப்பை கேட்கணும் போல இருக்கு சார். முடியலப்பா, என்னால சிரிக்க முடியலப்பா. போயிட்டு வர. Thank you.
எதுக்கு நீ கவிதா ரூமுக்கு போன? என்ன மேம் இப்படி ஆண்ட மாதிரி மூச்சு நின்னா எப்படி கேக்குற காலத்து வழியில எதுக்கு கவிதா ரூமுக்கு போன? திருடதான் சார் போன. சார் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா சார், அவளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். அண்ணன்ற முறையில அவளுக்கு செய்யறதுக்கு கிட்ட எதுவுமே இல்லை சார். அதனாலதான் கவிதா ரூமுக்கு போய் அவ நகையெல்லாம் தெரியலான்னு முடிவெடுத்தேன் சார். அப்பதான் அவ பாத்துட்டா சார். Are you not ashamed of yourself? எதுக்கா படிக்க வரீங்க? பேசாம பண்ணி வைக்க போலாமே. தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் இல்லைன்னா தெரு தெருவா போய் பிச்சைடு, அதை விட்டு திருட போகணுமா? எப்ப திருடணுங்கிற எண்ணம் மனசுல வந்துடுச்சோ நீ உருப்பட மாட்ட. சத்தியமா சொல்றேன், நீ உருப்பட போறதே இல்ல. காலேஜ் லீவ் விட்டாச்சு, தமிழ்நாட்டிலே பெரிய திருடங்கிற பேரை தான் நீ வாங்க போற. எஸ் ஆனா ஒண்ணு, நீ கண்டிப்பா போலீஸ்ல மாட்டுவ. அப்படி மாட்டும் போது ஃபார் ஹெவன் சேக் நீ இந்த காலேஜ்ல படிச்சங்கிறத மட்டும் சொல்லி. உனக்கு மானம் வெக்கம் சூடு சொல்றா கிடையாது, எங்களுக்கு இருக்கு. இந்த காலேஜுக்கு சொல்லி ஒரு ரெபுடேஷன் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் ஹெவன் சேக் டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, கெட் அவுட் ஆஃப் மை ரூம். இனிமே அவளை எப்ப பார்க்க போறேன்னு எனக்கே தெரியலடா. அவ போட்டோ இருந்தாலாச்சு, அதை பார்த்துக்கிட்டே என்னால சந்தோஷமா வாழ்ந்து காட்ட முடியும்டா. அதனாலதான்டா அவ போட்டோ எடுத்துறதுக்காக அவ ரூமுக்கு போன. ஏண்டா இது ஏண்டா அந்த சொல்லல? டேய், அத்தனை பேருக்கு முன்னாடி அவ போட்டோ தான் எடுக்க போனேன்னு சொன்னா அது அவளுக்கும் சேர்த்து தான்டா அசிக்கும். என்னால என் கவிதா என்னைக்குமே அசிங்கப்படக்கூடாதுரா. ஏண்டா இத சொன்னா அவளுக்கு எப்படி அசிங்க வரப்போகுது? என்னடா மச்சா நீ கூட புரியாம பேசுற. கவிதாவை பிடிக்காதவங்க இந்த காலேஜ்ல யாரா இருக்கலாம்? நாளைக்கு கவிதா கல்யாணமாகி புருஷனோட சந்தோஷமா இருக்கும் போது கவிதாவை பிடிக்காதவங்க கவிதா புருஷன் கிட்ட போய் கவிதா ஒரு பையனை லவ் பண்ணா அவ போட்டோ கூட அவங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா. கவிதா புருஷன் நல்லவனா இருந்தா பரவாயில்ல, சந்தேகப்படுறவனா இருந்தா கவிதா வாழ்க்கையே நாசமா போயிடுமேடா. டேய், இது கலிகாலம்டா. இந்த உலகத்துல என்ன வேணா நடக்கலாம். அதனாலதான்டா நான் திருட போனதா போய் சொன்னேன். எனக்கு திருட்டு பட்டம் கிடைச்சா கூட பரவாயில்லடா. இந்த போட்டோ கிடைச்சது பாரு, இதுவே எனக்கு போதும்டா. கவிதா போட்டோ பார்த்துக்கிட்டு என்னால சந்தோஷமா வாழ்ந்து காட்ட முடியும்டா. டேய் மச்சான், உன்னை எங்க நண்பன் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்குடா. உன்னை மாதிரி ஒருத்தன் இந்த ஜென்மத்துல கவிதா கிடைக்க மாட்டான்டா. அப்படி சொல்லாதடா மச்சான், என்னை விட நல்லவன் என் கவிதாவுக்கு புருஷனா கிடைக்கணும்டா. என் கவிதா நிறைய குழந்தைங்களை பெத்துக்கிட்டு
நூறு வருஷம் சந்தோஷமா வாழ்ந்துண்டா. சரி வாடா போலாம். காதல் வந்தா சொல்வதில்லை.
காதல் வந்தா சொல்வதில்லை. பானத்துக்குள் மழையோ வந்தா மரமெல்லாம் சிரிக்கும் பிள்ள, உடம்புக்குள்ள நீயோ வந்தா உப்பு கூட இனிக்கும் புள்ள. பிள்ளையரப்பா, இனிமே உன்னை பார்க்க முடியாது, நான் ஊருக்கு போறேன். கவிதா எனக்கு கிடைக்கல. பரவாயில்ல பிள்ளையரப்பா, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எனக்கு உமால எந்தவித கோபமும் இல்லை பிள்ளையரப்பா. இன்னொரு ஜென்மம் இருந்தா அந்த ஜென்மத்திலேயாவது என்னையும் கவிதாவை சேர்த்து வச்சிரு பிள்ளையரப்பா. நான் போயிட்டு வர பிள்ளையரப்பா. Thank you.
காதல்னாலே பிடிக்காதா? எந்த அப்பாவுக்கு தான் காதல்னா பிடிக்கும்? காதல் விஷயத்துல எல்லா அப்பாவும் ஒரே மாதிரி தான். வெங்கட், எங்க ஊர் வரப்போகுது, நீ எழுந்திரிச்சு நின்னுக்கோ. ஏன்? நம்மள யாராவது பார்த்துட்டு எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நம்மள அங்கேயே வெட்டி போட்டுருவாரு. சொன்ன கேளு, எங்க ஊர் வந்துருச்சு, எழுந்திரிச்சு நில்லு, எழுந்திரிச்சு நில்லு. இறங்குங்க. சரி, நான் போயிட்டு வரேன். சாயந்தரம் 5 மணிக்கு மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணு. பாத்து போ. ஓகே, பை. ஐயோ, சூட்கேஸ் மாறி போச்சு, இப்ப என்ன பண்றது? இந்த சூட்கேஸ் எடுத்துட்டு எப்படி நான் வீட்டுக்கு போறது? சாரி வெங்கட், உன்னை பார்த்துட்டே இருந்ததுல பெட்டியை மாத்தி எடுத்துட்டு இறங்கிட்டேன். நல்ல வேலை என் பெட்டி எடுத்த, வேற யாரோ பெட்டி எடுத்திருந்த, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல, தெரியுமா உனக்கு? சரி, நான் என்ன பண்றது? பஸ் வர வரைக்கும் இங்கே நின்னு. அடுத்த பஸ் வரதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, அது வரைக்கும் என்னால தனியா இருக்க முடியாது. அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற? நான் போறேன்பா. நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல, பஸ் வர வரைக்கும் என் கூட பேசிட்டு அது போதும். யாராவது பாத்துட்டாங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். சொன்னா கேளு. இங்க இருந்து பேசினாதானே பாப்பாங்க, சுத்தி தோட்டமா இருக்கு, வா உள்ள போய் பேசலாம். ஐயோ, நான் வரல, எனக்கு பயமா இருக்கு வெங்கட். அதெல்லாம் ஒண்ணாகாத, வா. சொன்னா நீ கேட்கவே மாட்டியே. ஐயோ, நீங்க ஆசைப்பட்டு வளர்த்த நாயே நீங்களே கொண்டுட்டீங்களே. என் வீட்டு நாய் தெருநாய பார்த்தா என்னடா பண்ணணும்? கடிச்சு குவரணும் கூட. அப்பத்தாண்டா அது ஏன் நாய், அதை விட்டுட்டு வாலாட்டினா அதான்டா சுட்டுட்ட. ஐயா, என்னடா வேட்டக்கார ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டாயா? அவனை வெட்டி வாசல்லையே புதைகடா, போடா. Come on.
ஏய் கவிதா நில்லு, ஏய் ஓடாதே, ஏய் கவிதா நில்லு. ஏய் நான் கிட்ட ஒரு முத்தம் தானே கேட்டேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏய் ஒண்ணே ஒண்ணு முடியாது. ஏய் கவிதா நில்லு. ஏய் ஏய் நில்லு கவிதா. நிக்க மாட்டேன். ஏய் எல்லாம் கிடைக்கும்டா.
வாழ்ந்து நீயும் வாழணுண்டா, ஜாதி மதத்தை ஒழிக்கணுண்டா, எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கணுண்டா, ஜாதி மதத்தை ஒழிக்கணுண்டா, எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கணுண்டா, ஆசைய கொஞ்சம் குறைக்கணுண்டா, ஆண்டவன தினமும் வணங்கணுண்டா, ஆசைய கொஞ்சம் குறைக்கணுண்டா, ஆண்டவன தினமும் வணங்கணுண்டா, வெட்ட காரண்டோய் வெட்ட காரண்டோய் வெட்ட 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 காரண்டோய் வெட்ட காரண்டோய் வெட்ட காரண்டோய் வெட்ட 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 காரண்டோய் வெட்டக்கார பரம்பரடா வெட்டையாட பாரண்டா ஓய் வெட்டக்கார பரம்பரடா வெட்டையாட பாரண்டா வெட்ட ரூபா ஆயுதண்டா ஓய் வேங்கி போல பாயு வேண்டா வெட்ட ரூபா ஆயுதண்டா வேங்க போல பாயு வேண்டா பம்பே தும்பே வேண்டாண்டா வந்து நின்னா போல பேண்டா ஓய் பம்பே தும்பே வேண்டாண்டா வந்து நின்னா போல பேண்டா வெட்டக்காரண்டோய் வெட்டக்காரண்டோய் வெட்ட 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 வெட்டக்காரண்டோய் 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 வெட்ட 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 வெட்டக்காரண்டோய் இந்த வாட்டி வயல்ல விளைச்சல் ரொம்ப கம்மியா இருக்கு ஐயா கரெக்டான டைம்ல தண்ணி பாய்ச்சலங்க ஐயா எத்தனை ஏக்கரா அறுவடை முடிஞ்சிருக்கு 40 ஏக்கரங்க ஐயா மொத்தம் எத்தனை மூட நெல்லாச்சு 1200 மூட்டை கிடைச்சிடுங்க ஐயா எல்லாத்தையும் அரவைக்கு போட்டுரு சரிங்கய்யா இந்த ராமசாமி ஐயா ரோசாவை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஊட்டி ரோஸ் தானே ஆமாங்க ஐயா ஊட்டி போய் தானே வாங்கிட்டு வந்த ஆமாங்க ஆமாங்க ஐயா வைதேகி ஊட்டி ரோஸ் வேணும் கேட்டீங்களா வாங்கிட்டு வந்திருக்கேன் வந்து பாரு ரொம்ப அழகா இருக்குண்ணா பாத்துக்குமா கீழ கீழே விழுந்து உடஞ்சு போகுது அப்புறம் நான் மறுபடியும் ஊட்டிக்கு போகணும் பத்திரமா வச்சுப்பேன் ஐயா 5000 பணம் கொடுங்க எதுக்குற 5000 அம்மா பூந்தொட்டி வாங்கிட்டு வந்தனுங்கம்மா அதுக்கு தானுங்கம்மா ஒரு பூந்தொட்டி விலை 5000 ரொம்ப அநியாயமா இருக்கே பூந்தொட்டி 100 தாங்க காருக்கு வாடகை தாங்க 4900 நீ நம்ம கார் எடுத்துட்டு போலியா எடுத்துட்டு போலீங்கம்மா நம்ம கார்ல ஏசி ரிப்பேருங்கம்மா ஏசி இல்லனா என்ன கார் எடுத்துட்டு போக வேண்டியதானே ஐயா தானுங்கம்மா சொன்னாருங்கம்மா இங்க வாங்குனா டூப்ளிகேட் ரோஸ் கொடுத்துருவானுங்க நீ ஊட்டிக்கு போய் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வர வழியில காத்து கீத்து பட்டு ரோசா வாடியில போகுது நீ ஏசி வண்டிய புடிச்சிட்டு போங்கன்னு ஐயா தான் சொன்னாருங்கம்மா அதனால தாங்கம்மா நான் ஏசி வண்டிய புடிச்சிட்டு போனுங்கம்மா ஏங்க ஒரு பூந்தொட்டி வாங்குறதுக்கு யாராவது 5000 செலவு பண்ணுவாங்களா என்னடி பெரிய 5000 என் தங்கச்சிக்காக நான் என்ன பண்ணாலும் செய்ய வேண்டி என் தங்கச்சி சந்தோஷம் தான் முக்கியம் பணம் முக்கியம் இல்லடி உங்களை இந்த ஜென்மத்துல திருத்த முடியாது கணக்குல அந்த காருக்கு 5000 பணம் கொடுத்து அனுப்பு போ சரிங்கயா வேட்டக்காரா அம்மா கவிதாவை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வா சரிங்கம்மா சரிங்கம்மா வா 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 கவிதா குட்டி நேத்துல எங்க போயிருந்தமா என் செல்லம் வர்றா பார்வதி இன்னும் எம்பிட்டு கூட இருக்கு இன்னும் 5 கூட இருக்குங்க வெங்கட்டு இங்கிலீஷ் பீச்ச நல்லா படிச்சு எல்லாருக்கும் முன்னாடியும் இங்கிலீஷ் பீச்சிலேயே பேசி அசத்தி காட்டணும் ஓகே மாமா இவனுக்கு இங்கிலீஷ் பீச்சு தெரியுமா தெரியாதான்னு டெக் பண்ணி பாத்துருவான் வெங்கட்டு பி வருன்னா என்ன என்ன இவன் சிரிக்கிறான் பி வர் இல்ல மாமா அது பேசி வர் இதா இதா இது கூட உனக்கு தெரியல எனக்கு தெரியும்டா உனக்கு தெரியுமா தெரியாதான்னு டெக் பண்ணி பார்த்த
என்ன இவன் மறுபடியும் சிரிக்கிறா? டக்கு பண்ணி இல்ல மாமா, டெஸ்ட் பண்ணி. ஓஹோ, சீக்கிரம் குடுமா, டைம் ஆச்சு. வேட்டக்காரா! என்னக்கா? வெங்கட்ட சீக்கிரம் கூட்டிட்டு வா, பள்ளிக்கூடத்துக்கு நேராச்சு. இதோ வந்துட்டக்கா. அவனாச்சு படிச்சுட்டு நல்ல பெரிய உத்தியோகத்துக்கு போட்டுமே. மாமா நீங்க வேணா பாருங்க மாமா, இவன் நல்லா படிச்சு பெரிய படிக்குது. அப்புறக்கிட்டு அக்கா சோத்த கம்மியா போடுக்கா, எப்படி இவனை தூக்குறது? பெரிய உத்தியோகத்துக்கு போய் உங்களையும் அக்காவையும் பிளஸ்டர் கார்ல கூட்டி போக போறான். நீங்க வேணா பாருங்க மாமா. நீங்க வேற மாப்பிள கார்லாம் ஒண்ணு வேண்டாம். கடைசி காலத்துல எங்க ரெண்டு பேரையும் இவன் நிம்மதியா வச்சுட்டு இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். இருக்கா, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. மச்சான் புரிஞ்சு போச்சு. வார போது மளிகை சாமானோட வாரனப்போ சோத்த போட்டு போட்டு அரிசி மூட்டை மாதிரி ஆக்கிடுங்க. போதுக்கா கேட்க வாக்கா. அம்மா அடிக்கிற வெயிலுக்கு கோடமட்டி இல்லைன்னு வைங்க, நீங்க என்ன மாதிரி ஆயிருப்பீங்க? அம்மா பாத்து மெதுவா போங்க, சின்ன வரப்பட இல்ல சிலிப்பிலாகி கீழே கீழே விழுந்துட்டு போறீங்க. என்ன ஒரு பாஷை சிலிப்பிச்சுதான். அக்கா பையன் வெங்கட் சொல்லி கொடுத்தான்ல, எப்படி சூப்பர் இங்கிலீஷ். வேட்டக்காரன சும்மாவா? இன்னும் ஆறு மாசத்துல பாருங்க, இங்கிலீஷ் பீச்ச பிரிச்சு மேஞ்சிட மாட்டேன். எங்கட ஆளக்கானோ? அம்மா நண்டு கிண்டு பிடிக்கிறாங்களோ? அம்மா என்னமாச்சு? செருப்பா இருந்து போச்சு. ஐயோ பரவாயில்லம்மா, கழி கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன். கழட்டுங்க கழட்டுங்க, கொண்டா கொண்டா. யாப்பா போங்கம்மா போங்கம்மா போங்கம்மா. செருப்பு இல்லாம கோயிலுக்கு போனாதான் புண்ணியமே. அம்மா இன்னைக்கு பிரதோஷம்மா, சிவனை பாக்குறது கடவுளையே நேர்ல பாக்குற மாதிரி, அவ்வளவு விசேஷம். அம்மா நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்கம்மா, நான் போய் செருப்பு தச்சுட்டு வந்துடுறேன். அண்ணி உங்களுக்கு பாப் கட்டிங் வெட்டி விட்டா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், உங்க அண்ணன் என்ன கொன்னே போட்டுருவாரு. என்னது பூச்சி மாதிரி தெரியுது? ஆமா வைதேகி உன் முதுல கரப்பா பூச்சி. என்ன தெரியலையே. தங்கச்சிக்கு கரப்பான் பூச்சினா பயம்னு தெரியும்லடா? தெரியும். நீ உள்ள போக. சரிண்ணா வா. அம்மா என்னடா? ஆமாண்ணா உள்ளுக்குள்ள என்னென்ன போச்சு? இந்த ஜென்மத்துல அந்த பூச்சி பேர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன்டா. எனக்கு தாண்டா தெரியும். ஐயோ கரப்பாம்பூச்சிக்கு அந்த நிலைமைன்னா தேனுக்கு அவ்வளவுதான். நம்ம தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவானுங்க. இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியலையே.
ஐடியா வந்துருச்சு அக்கா. உங்க கத்திரிக்கோல கொஞ்சம் கொடுங்கக்கா, ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு திருப்பி கொடுத்துட்றேன். என்ன வேட்டைக்காரா, தெரியாதவங்க கிட்ட கேட்கற மாதிரி கேட்கறிய, இந்த எடுத்துட்டு போ. சரிக்கா. அண்ணா இங்க என்ன பண்ற? சின்னமாவ கோயிலுக்கு கூட்டுனே அண்ணா. ஒரு முக்கியமான விஷயம்ண்ண, கிட்ட வாங்கண. என்ன விஷயம்? வாங்கண்ண சொல்லு, சீக்கிரம் வாங்கண்ண. என்ன விஷயம் சொல்லுப்பா. சின்னமா தாவணியில தேல் இருக்குண்ண. இது ஐநா சபையில வச்சு பேச வேண்டிய சமாச்சாரம். நான் சாமியை வீட்லயே கும்பிட்டுக்கிறேன், ஆள உடா சாமி. இருங்கண்ண. என்ன சொல்லு? நீங்க மாட்டிக்கிட்ட மாதிரி நான் மாட்டிக்க மாட்டேன். சின்னம்மாவுக்கே தெரியாம தாவணி எடுக்கிற தேரை எடுக்கிறதுக்கு நான் சேப்பர் ஐடியா வச்சிருக்கேன்ல. என்ன ஐடியா? என்ன ஐடியா ஏ சொல்லு கேக்குது அண்ணே. முடிச்சிட்டு வந்து சொல்லு சொல்லு சொல்லு, அப்புறமா சொல்றேன். என்ன ஐடியாவா இருக்கும் ஃபாலோ பண்ணுவோம். அம்மா அர்ச்சனை பண்ணணுமா? என்ன தைரியமுடா பரதேசி நாயே, வேற எவனா இருந்தாலும் கைய வெட்டி. என்ன கணக்கு புள்ள? வேட்டக்காரன் ரொம்ப நல்லவமா. உனக்கு அவனை பத்தி தெரியாது, இன்னைக்கு அவன் என்ன பண்ண தெரியுமா? தெரியுமா, நானும் கோயிலுக்கு வந்திருந்தேன். உன் உயிரை காப்பாத்துறதுக்கு தாமா அவன் உன் தாவணியை கட் பண்ணாம. என்ன சொல்றீங்க? உண்மை தாமா சொல்றேன். இந்த பாருங்க, இந்த தேல் உங்க தாவணியில இருந்துமா. கரப்பா முச்சிக்கே பயப்படுற நீங்க. தேல் இருக்குன்னு சொன்னா என்ன ஆமோன்னு பயந்தான் அவன் உங்க தாவணியை கட் பண்ணாமா. வேட்டக்காரன் நேற்று இன்னைக்கு இல்லம்மா, 20 வருஷமா எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவன் எந்த தப்புமே பண்ணல, ரொம்ப நல்லவம்மா. கள்ளம் கபரம் இல்லாதவன், எவ்வளவு வேலை கொடுத்தாலும் மாடு மாதிரி உழைப்பாமா. அவனை போய் மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சுக்கலாமா, அதை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்குமா. வேட்டக்காரா, என்ன மன்னிச்சிரு வேட்டக்காரா. கணக்கு பண்ண சொல்லிதான் எனக்கு தெரியும், என் தாவணில இருக்கிற தேல் இருக்கதான் நீ தாவணிய கட் பண்ணிருக்கன்னு. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு அடி வாங்கி கொடுத்துட்டேன். பரவாயில்லம்மா, இப்பவா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அது போதுமா. வேட்டக்காரா, தலையில பாம்பு. ஐயோ, எங்க 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 எங்கம்மா பாம்பு இல்லையே. சும்மா தமாஷுக்கு. என்னம்மா நீங்க? என் வேட்டக்காரன்
அப்படியே இருந்தா எனக்கு பிடிக்காது. எப்பவும் போல கலகலகலகல பார்க்கணும். இதுக்குதான் சின்னதா ஒரு பொய் சொன்னேன். பயப்பட மாட்டேன். தைரியமா சொல்லுங்கம்மா. நான் உன்ன லவ் பண்றேன். சும்மா தமாஸ்தான் பண்றீங்க? உண்மைதான் சொல்றேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதம்மா. என்ன சிரிக்க வைக்கிறதுக்காக என் தலைமையில பாம்பு இருக்குன்னு அன்னைக்கு சின்னதா ஒரு பொய் சொன்னீங்க, இன்னைக்கு பெரிய பொய்யா சொல்றீங்க. என்ன ஏமாத்த முடியாது. இவனுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதோ. அம்மா, 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 என்னமாச்சு அம்மா? என்னமாச்சு அம்மா? அம்மா, என்னமாச்சு அம்மா? அம்மா, அவனை
இந்த கண்ணுல பார்த்துத்தானே என் தங்கச்சிய தொட்டு தூக்கின. இனிமே பாக்குறதுக்கு உனக்கு கண்ணே இருக்க கூடாதா? தனியா வந்திருக்கீங்க இங்க? வாங்கம்மா வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா வாங்கம்மா. அக்கா 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 பார்வதி பார்வதி. என்னங்க அக்கா? தம்பி கதவை தட்டுறான், என்னன்னு போய் பாருமா. என்ன இந்த நேரத்துல? அக்கா இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அக்கா அக்கா என்ன தெரியும் உசிரிய வச்சிருக்காரு, எதுக்காக எது வேணாலும் செய்வாரு. என் சந்தோஷம் தான் எங்க அண்ணனுக்கு முக்கியம். என் காதல என் அண்ணன் நிச்சயமா ஏத்துப்பாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது, தயவு செய்து இங்கிருந்து போயிருங்க. ஏன் ஒத்து வராது? நீங்க அந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, என்னால உங்களை அப்படி வாழ வைக்க முடியாது. ஒரு பொண்ணுக்கு தேவை மனசுக்கு பிடிச்ச புருஷன், கார் பங்களா இல்ல. எனக்கு தேவை உன்னோட மனசு, அதை விட பெரிய சொத்து இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. உனக்காக என்னால எப்படி வேணாலும் வாழ முடியும். வாயில சொல்றதுக்கு ஈஸியா தாங்க இருக்கு, வாழ்ந்து பார்த்தாதாங்க கஷ்டம் எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் சமாளிப்பேன். என் காதல் உண்மையானது, உனக்காக என் உயிரை வேணாலும் கொடுப்பேன். உனக்கு தேவை மனசு இல்ல, என் உடம்பு. அதான் உன் தாவணி விழுந்ததையும் நீ பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நிக்கிற நீ. என்னால என் கை விரல கூட அசைக்க முடியாது. தாவணி தூக்கி எப்படி மேல போட முடியும்? எனக்கு தேவை உன் மனசு, என்ன நம்ப. ஒரு நிமிஷம் நீ நினைச்ச பாரு, வயதை மட்டும் அன்னைக்கு கைய வச்சு காப்பாத்தலன்னா இப்ப பாக்குறதுக்கு உனக்கு கண்ணு இருந்திருக்காது. இன்னைக்கு நீ இந்த உலகத்தை பாத்துக்கிட்டு இருக்க அது காரணம் வைதேகி. மச்சான் அவளுக்காக மனசு மட்டும் இல்ல, உசுர கொடுத்தா கூட தப்பு இல்ல மச்சான், தப்பே இல்லை. அவர் சொல்றது நியாயமாதான் படுது, பேசாம வைதேகிய கல்யாணம் பண்ணிக்கப்பா. உங்க அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாம்? என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடுவேன், முடியலன்னா கடைசி எங்க அண்ணன் கிட்ட சொல்லுவேன். நான் வாழ்ந்தா வேட்டக்காரனோட தான் வாழ்வேன், இல்லனா செத்து போயிடுவேன்னு சொல்லுவேன். அதுக்கு எங்க அண்ணன் சம்மதிக்கலன்னா கண்டிப்பா செத்து போயிடுவேன். உன்னை சாக விட மாட்டேன். வேட்டக்கரா வைதேகியோட அண்ணன். என் தங்கச்சி நடுராத்திரியில என் வீட்டை விட்டு வெளியேறி இந்த வீட்டுக்கு வந்தாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் தங்கச்சியோட சந்தோஷம் தான் முக்கியம். அவ ஆசைப்பட்ட மாதிரியே உங்க ரெண்டு பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
ஏங்கன்னு அழுகிற, நீதான் எனக்கு முக்கியம். உனக்காக இந்த அண்ணன் என்ன பண்ணாலும் செய்வோம்மா. நீங்க எல்லாரும் காலையில நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, நிச்சயதார்த்தத்தை பண்ணிடலாம். ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். அவசியம் வந்துருங்க, வாமா போலாம். Thank you.
போக்கா, நீ முன்னாடி போக்கா. ஏ போக்கா, போ 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 போ. எதுக்குடா போக்கா? எனக்கு மாப்பிள்ள வாங்க உள்ள போலாம். காப்பி எடுத்து போட்டுட்டு வந்து ஹவுஸ் வர குடுக்குறியா அக்கா? மானத்தை வாங்கிறாத அக்கா, பேசாம இருக்கா. வேட்டக்காரா, உனக்கே நல்லா தெரியும் நான் என் தங்கச்சி மேல உசுரையே வச்சிருக்கேன். இவ கஷ்டப்பட்டா என்னால தாங்கிக்க முடியாது. என் தங்கச்சி ஆசைப்பட்டு கேட்டது எதையுமே நான் வாங்கி கொடுக்காம போனதில்லை. கடைசியா அவ என்கிட்ட கேட்டது, அண்ணா நான் வாழ்ந்தா வேட்டக்காரனோட தான் வாழ்வேன், இல்ல செத்து போயிருவேன்னு சொன்னான். இவ ஆசைப்பட்டவன் நான் வாய் கொடுக்காம இருக்க முடியுமா? செத்து போவேன்னு சொல்லி இல்ல, செத்து போடி. இந்த மாதிரி தங்கச்சி எனக்கு தேவையில்லை. ஏண்டா என் வீட்டுல மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த வேலைக்காரன் நாயினி உனக்கு ஏன் தங்கச்சி கேக்குதாடா? எனக்கு உசுறு முக்கியம் இல்லடா, அந்தஸ்து கௌரவம் தான்டா முக்கியம். அநியாயமா என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டியடா, உன் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுடா. நல்லா இருக்க கூடாது, நல்லாவே இருக்க கூடாதுடா. அவளை இழுத்து கொண்டு வெளிய போடுங்க.
தங்கச்சி தோட்டத்துல பூ பறிச்சுட்டு இருக்கும் போது வேட்டக்காரனோட அக்கா புருஷ பழகி என் தங்கச்சியை கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இருக்கா. அதை பார்த்துட்டு வேட்டக்காரன் தடுத்திருக்கா. ஆத்திர தாங்க மாட்டாம பழகி வேட்டக்காரனை கத்தியில குத்தி இருக்கா. அந்த குத்து தவறி என் தங்கச்சி மேல விழுந்து என் தங்கச்சி செத்து போயிட்டா இன்ஸ்பெக்டர், செத்து போயிட்டா. இத பார்த்த உடனே இந்த வேட்டக்கார பையன் ஆவேசப்பட்டு அதே கத்தி எடுத்து அக்கா புருஷன் கூட பார்க்காம பழகிய கத்தியில குத்தி கொண்டு போட்டா இன்ஸ்பெக்டர். குற்றம் நிரூபிக்கப்பட்டதா? இபிகோ 302 பிரிவின் கீழ் 14 வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. உங்க அப்பா என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரு, என் தம்பி வாழ்க்கையும் நாசமாக்கிட்டாரு. இப்போ உங்க ரெண்டு பேர் வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாதுப்பா. நான் போய் பார்த்துட்டு வரேன். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க. ஹாய். டேய் ஹாய். என்னடா இந்த நேரத்துல? ஏன்டா இந்த நேரத்துல நாங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படி இல்லடா, இது உங்க வீடு மாதிரி நீங்க எப்ப வேணா வரலாம். அம்மா சாப்பிடுறதுக்கு ரெடி பண்ணுங்க. சரிப்பா. டேய் என்ன நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. வாங்க. டோ என்னடா மச்சான் எப்படி இருக்க? கவிதா என்னம்மா இவ மேல லவ் வந்ததுக்கு அப்புறம் வீட்டு பக்கம் போவே இல்லையா, இங்கேயே இருக்க? அத ஏன் கேக்குற? அது ஒரு பெரிய கதை. ரைட்டு. பாத்தியா பொண்ணுங்களே இப்படிதான், அவங்க நம்மளை லவ் பண்ற வரைக்கும் நாம எவ்வளவுதான் பேசினாலும் சரி ஒரு வாரத்துக்கு மேல பேசவே மாட்டாங்க. ஆனா நம்மளை அவங்க லவ் பண்ணிட்டா அவ்வளவுதான், நாம ஒரு வாரத்தை கேட்டா போறோம், அதுக்கு பெரிய பெரிய கதை எல்லாம் சொல்லுவாங்க. விளையாட்டுதான். ஆமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஏம்மா கவிதா உன் அளவுக்கு என் கதையெல்லாம் பெருசு கிடையாது, ரொம்ப சின்னதுதான். நாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போலான்னு பஸ்ல போயிட்டே இருந்தோம், திடீர்னு பஸ் வேட்டக்காரன் புதுல நின்றுச்சு, இறங்கி பார்த்தா பஸ் பிரேக் டவுன். வெளிய கதை பஸ்ஸை மாத்தி விடுறேன்னு சொல்லிட்டான். சரி பார்த்தோம் பக்கத்துல மச்சான் விடுறான், அப்படியே பொடிநடியா நடந்து வந்துட்டோம். என்னமா என்னாச்சு? அந்த கொலகார பையன் இங்கேயும் வந்துட்டாடா. கவிதா பண்ணால ரவடிகளோட வந்துட்டாடா. எனக்கு பின்வாலையை தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அவனுக்கு எல்லாத்தையும் கட்ட குட்டமா வெட்டி போடுகிறான். அடி பக்கத்துல வந்தாங்க. ஐயோ அம்மா என்ன ஒரு கும்பல கத்தி தூக்கி ஓடியாருது. கிட்ட வந்தாங்க. ஏய் கிட்ட வந்தாங்க. ஏய் பள்ளங்கள இருக்கும்போது பாத்து ஓடுங்கடா. டேய் நம்ம நாய் ஆ
வெடியேட்டுக்குள்ள நம்ம ரெண்டு பேருக்கும் சங்கதம் விட மாட்டாங்க போல இருக்குடா. வாய் வச்சு சும்மா இருறா. நான் எங்கடா ஊதுறேன், அவன்ல ஊதுறான். அதுக்கு சொல்லடா, போயிடு கல்யாணம்டா. டேய் அங்க பாத்தியா, நாம ஊதுற கையில புடிச்சு ஓடியாறோம், இதுங்க ஒண்ணு கொண்டு லுக்கு விட்டுட்டு இருக்கீங்க. டேய் டேய் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமாடா? ஏன்டா கேட்க மாட்டேன். அவங்க அப்ப கொக்கு சுற மாதிரி சொல்றதுக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்ன காட்டை விட்டு உசுரோட போனோம்னா நீ சொன்னதெல்லாம் வேணா நடக்கண்டா. டேய் வாய் வச்சுக்கிட்டு சும்மாடுறா, அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம்டா. டேய் இவன் காட்டை தாங்க என்னன்னு கேளாண்டா. நான் சொல்றத கேட்காது போல் இருக்க. இங்கடா உங்கட காணும். டேய் கீழே பெரிய பள்ளண்டா. ஏண்டா ஒரு காதல்னால பிடிக்க மாட்டேங்குது, எங்கேயும் போயிருக்க முடியாதரா. இங்க வேண்டாம், எங்கேயாவது ஒளிஞ்சுட்டு இருக்கா. போங்கடா, போய் தேடி பாருங்க. அவங்க கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஐயா. பாத்து வந்துட போறாங்க. என்ன ஆச்சு? இடுப்புல ஏதோ குத்தி இங்க காட்டு. முள்ளு குத்தி இருக்கு. ஆமா பயங்கரமா வலிக்குது. சின்ன முள்ளுதான், அப்படியே இரு, நான் எடுத்துறேன். முள்ளு குத்தி இடத்த பாத்தியா? சூப்பர் ஆனடா மச்சி. அதுக்கப்புறம் முள்ளு கட்டா அந்த இடத்துல குத்துச்சு. முள்ளு எங்க குத்துனா என்னடா, நம்ம வெங்கடத்துக்கு டைம் படி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. பயங்கரமா வலிக்குது வெங்கட். சரியா போயிடும், கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. வெங்கட் எனக்கு பயங்கரமா பசிக்குது. எனக்கும் தான். இரு ஏதா கிடைக்குமான்னு பாக்குறேன். கவிதா கொஞ்சம் ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு கவிதா. என்னால கேட்க முடியல.
கவிதா கவிதா எந்திரு கவிதா 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 உங்க அப்பா என்ன பண்றோம் போறா Thank you.
இருக்கணும், நீ உசுரோட இருக்கணும். இவங்க ரெண்டு பேர் வாழ போறத நீ பார்க்கணும், பார்க்கணும்டா. தெரியலையே. என்ன தூக்கிட்டு வராரு இவரு? என்ன தூக்கிட்டு வராரு? என்ன தூக்கிட்டு வர்றாரு? நீங்க ரெண்டு பேர் மட்டும் வாங்க. Thank you.
பிள்ளையாரப்பா, என்னையும் அவளையும் சேர்த்து வச்சுட்டா உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன். என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? உங்க வேண்டுதலை நிறைவேற்றுங்க. உடைங்க மாப்பிள்ள. காதல் என்பது பூவிடம் மென்மையானது. எல்லோரும் தயவு செய்து காதலை பூக்க விடுங்கள்.